ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? முதல்ல நம்ம இந்த அடையை கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சு, ஊற வைக்கணும் சொல்லலாம், இல்ல ஹாட் வாட்டர்ல. ஹாட் வாட்டர் அப்ப அப்பதான் என்ன சொல்றது, அந்த ஸ்மெல் ஒன்னு இருக்கும்ல, அதுவும் போயிடும், சோக் ஆயிடும். சூப்பர். ஹாட் வாட்டர். பால் நல்லா காஞ்சிடுச்சு இல்லையா? எஸ். அடை போடுறவா? போடுங்க. அப்புறம் இது எப்படின்னா அப்படியே விட்டுட்டு போனால் அவ்வளோதான், கருகிடும். அதனால மேக்ஸிமம் ஆல்ரெடி சுடு தண்ணியில் போட்டதுனால அடை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சோக் ஆகிருக்கும். ஆல்ரெடி கொஞ்சம் பாதி வெந்த மாதிரி தான். இது வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். அப்புறம் இது என்ன சொல்கிறது, கோல்டாக சாப்பிட்டாலும் சம்டைம்ஸ் எல்லாருக்கு பிடிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ ஓரளவுக்கு ஒரு ஒரு 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணலாம். நம்ம சுகருக்கு அப்புறம் மில்க் மேட் ஆட் பண்ண போகிறோம், அது கடைசியில் ஆட் பண்ணலாம். ஓகே. இப்போ சுகர் ஆட் பண்ண, தேவையான அளவுக்கு சுகர் போட்டோம். நீங்கள் மில்க் மேட் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் தான், கொஞ்சம் தான் போடுறேன். ஸோ இனிப்போட சேர்ந்து அது நல்லா, ஆமாம், குறுகும். பால் நல்லா கொதிச்சு கொதிச்சு கலக்கி விடணும், இல்லைன்னா அந்த அடை கீழே போய் உட்காந்துட்டு கருகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆமாம். இப்போ கொஞ்சம் சுண்டி இருக்கு இல்லையா? ஆமாம். மில்க் மேட் எப்போ ஆட் பண்ணுவீங்க? இப்போ ஆட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம சுண்ட விடலாம். ஆமாம். ஓகே. ஸோ இன்னும் இது நல்லா சுண்டணும் இல்லையா? ஆமாம், இன்னும் கொஞ்சம். கொதிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிட்டீங்களா? ஆ, ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு, நெக்ஸ்ட் நம்ம இந்த அடுப்பா? ஆ, இந்த அடுப்பு யூஸ் பண்ணலாம். ஓகே. நெய் விட்டுட்டு கேஷு இருக்குல்ல, ஓகே, அதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் போட்டுருங்க. ஓகே. போதும். ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடலாம். போட்டுருவா? ஆ. ஸோ கேஷ் நெட் போட்டாச்சு. காடமாமா? ஆ, காடமா. சூப்பராக நல்ல ஃப்ளேவராக காடம் போட்டோடனே அந்த ஃப்ளேவர் கரெக்டாக வெளியே வர ஆரம்பிச்சு. ஆமாம்.